அரசு வேலை தேடக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஸ்டக்காக தான் செய்வாங்க. சில பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு தெரியும், பல பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஓகே, அப்போது அந்த அரசு வேலை வாய்ப்புகளில் அரசு வேலைக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் அந்த அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு 10 பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். 10 பாயிண்ட்டுமே 10 கிறிஸ்பான பாயிண்ட் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கால்னா காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. ஏன்னா பிரைவேட் ஜாபை பொறுத்த வரைக்கும் சேஃபர் அப்படின்றது கிடையாது, எப்போ வேணால் அது மூடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அப்போ அரசு வேலையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டுங்க எல்லா மாதமுமே சேல்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சரியான தேதியில் உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஆனால் பிரைவேட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் சேலரி அப்படின்றது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அரசு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடுறதுக்கான ஃபண்டை எடுத்து ஓரமாக ஃபஸ்ட்டு வச்சிடுறாங்க. அப்போ அந்த ஃபண்ட் அப்படின்றது வருஷத்தோட முதல்ல அலோகேட் பண்ணப்பட்டு விட்டது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆன் டைம் சேலரி அப்படின்றது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, ஹையர் சேலரி, அதாவது அதிகபட்சமான சம்பளம் அப்படின்றது. அந்த அதிகபட்சமான சம்பளம் அப்படின்றது எதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதே வேலையை தனியார் நிறுவனத்தில் போய் பண்ணுறவங்க என்ன சேலரி வாங்குறாங்க அப்படின்றத பாருங்கள். நீங்கள் வாங்குறதுல 1/4 இல்லை 2/2 தான் அவங்க வாங்குவாங்க. அப்போ அரசு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஹையர் சேலரி அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா பே கமிஷன் அப்படின்றது கூடி என்ன சேலரியை நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பே கமிஷன் அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்டு சேலரி ஹைக் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலும் ஒவ்வொரு வருஷமும் டிஏ அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களோட சேலரியிலேருந்து கூடிக்கிட்டே வரும். இது அரசு வேலையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்றது இருக்குது. ஒருத்தவங்க அரசு வேலையை விட்டு போகிறாங்க, 58 வயசுலேயோ இல்லை 60 வயசுலேயோ போகிறாங்க அப்படின்னா, ஒன்று முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் பெனிஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களோட இறப்பு வரைக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், அவங்களோட மனைவிக்கும் தொடர்ந்து அது கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி அப்படின்றத கொடுத்து கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைத்த உழைப்பிலிருந்து ஒரு கிராஜுவிட்டி அமௌண்ட் அப்படின்றது ஒரு பல்க் அமௌண்ட்டாக கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய மூணாவது பெனிஃபிட். நாலாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாட் ஆஃப் ஃப்ரீ டைம். ப்ரைவேட் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களை யாராவது ஒருத்தவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் எதுவுமே ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்தவரைக்கும் ஃப்ரீ டைம் அப்படின்றது நிறையாவே இருக்கும். இது எல்லா வேலைகளுக்கும் நான் சொல்ல வரல, முக்கால்வாசி வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கும். இது ஒரு பெனிஃபிட். அப்புறம் வந்து பார்த்தீங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைவல் வித்தவுட் எனி ஸ்கில். அதாவது நான் ஒரு எக்ஸாமினேஷனை எழுதி கவர்மெண்ட் ஜாப்குள்ளே போயிடுறேன்னு வச்சுக்கலாமே, நான் ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அதே நாலேஜோடு இருந்தால் கூட நான் அந்த வேலையை செய்யலாம். ஆனால் ப்ரைவேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கில் செட் அப்படின்றத நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கில் செட்டை என்ஹான்ஸ் பண்ணிக்கல அப்படின்லாம் நம்மளை தாராளமாக வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களோட ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றத பண்ணி அதை உங்களுக்கு ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுவாங்களே தவிர உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பு அப்படின்றதே கிடையாது. அப்போது வித்தவுட் ஸ்கில்லாக இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பணியில் தொடர்ந்து நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்றது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். அடுத்தது ஹவுசிங் ஃபெசிலிட்டி ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்குது. ஹவுசிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு குவார்டர்ஸ் அப்படின்றது பல டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு ஆகட்டும், இல்லை ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு ஆகட்டும், இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் குவார்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு ஹவுசிங் ஃபெசிலிட்டி அப்படின்றதும் கவர்மெண்ட் ஜாப்பில் பெருவாரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. மேலும் ஜாப் செக்யூரிட்டி, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போய் பெர்மனெண்ட் அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டைம் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் அந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இருக்கும். அதே ப்ரைவேட் கம்பெனியில் போயிட்டு நீங்கள் ஒரு ஜாப்பில் பெர்மனெண்ட் ரோலே வாங்கிட்டாலுமே கூட எப்போ உங்களை வெளியில் அனுப்புவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நிலை இல்லாத வாழ்க்கை தான் ப்ரைவேட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஹெல்த் கேர்.
கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, அதாவது கடைநிலை ஊழியர்ல இருந்து உயர் பதவிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கீம்ல ஒவ்வொரு திட்டத்தின் கீழே உங்களுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் சரி ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை ஹெல்த் ஸ்கீம்ஸோ அந்த மாதிரி போட்டு உங்களோட ஃபேமிலியும் உங்களையும் ஹெல்த் வைஸ் கேர் பண்ணுறாங்க. இது நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்தியாவில் பெருவாரியாக பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் இருக்குது, அங்கே அதெல்லாம் வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலுமே உங்களுக்கு ஹெல்த் கேர் அப்படின்றது இருக்குது. அடுத்தது எல்லா டைப் ஆஃப் அலவன்சஸ் அப்படின்றதும் கவர்மெண்ட்டில் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி இல்லாமல் நிறைய அலவன்சஸ் அப்படின்றது கவர்மெண்ட் ஜாப்பில் கிடைக்கும். அதே டைமில் சேலரிக்குள்ளாரே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அலவன்சஸ் அப்படின்றது இருக்கும். இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர்ஏ அண்ட் டிஏ அப்படின்ற ரெண்டு அலவன்சஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா ட்ராவலிங் அலவன்ஸ் இருக்கும், ஹவுசிங் அலவன்சஸ் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் அலவன்சஸ் இருக்கும், வாஷிங் அலவன்சஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. முக்கியமான பாயிண்ட்ங்க. இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வெகேஷன் ஸ்பெண்ட், அதாவது அரசு வேலைகளை பொறுத்த வரைக்கும் விடுமுறைகள் வரும்போது கண்டிப்பாக உங்களை அந்த கம்பெனியோட அந்த நிறுவனத்தோட வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ணிட்டு எங்கே ஒரு அவுட்டிங் அப்படின்றது போகலாம். இது கவர்மெண்ட் ஜாப்பில் மட்டும்தான். ப்ரைவேட் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கே உங்களை வர சொல்லி டபுள் சேலரி அப்படின்ற வேலையை வாங்குவாங்க. இன்கேஸ் அவங்க சொல்கிறத கிட்ட நீங்கள் வரல அப்படின்னா உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ப்ரைவேட் கம்பெனிஸில் இருக்குது. அப்போது அரசு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது உங்களுக்கு வெக்கேஷன்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக நீங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அடுத்தது மோர் ஹாலிடேஸ். அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லீவ் அப்படின்றது ரொம்பவே அதிகம் கம்பேர் தன் ப்ரைவேட் கம்பெனி. மேபி எம்என்சி கம்பெனியை கம்பேர் பண்ணும்போதோ ப்ரைவேட் கம்பெனியை நீங்கள் கம்பேர் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் விடுமுறைகள் அப்படின்றது ஹாலிடேஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகம். வருஷத்துக்கு இவ்வளோ லீவ் இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் பிளான் பண்ணி ஏதாவது வெக்கேஷன்ஸ் இருந்தாலும் பிளான் பண்ணி போகலாம். அந்த விடுமுறை கூட உங்களுக்கு சம்பளத்தோடு இருக்கக்கூடிய விடுமுறையாக தான் அரசு அப்படின்றவங்க கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா யாருமே பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பொண்ணு ஒரு மாப்பிள்ளை தேடும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருந்தால் அவங்க கொடுப்பாங்க. அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கலாச்சாரத்தை பார்த்துட்டு அரசு வேலை அப்படின்றது ஒரு இனிஷியல் டோக்கனாகவே இந்த மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுல இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அதை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொசைட்டியில் ஒரு ரெகக்னேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன எல்லா காரணமும் தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் மிக முக்கியமான 10 அட்வான்டேஜஸ் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம இந்த அரசு வேலைக்கான எஃபர்ட்டை போடாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது யாரோட தப்பு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எனக்கு ப்ரைவேட் ஜாப்பில் எந்த ஒரு காலத்துலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அரசு வேலையில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கே போயிட்டு இருந்தாலும் சரி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் கால் ஃபர்ஸை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான அரசு வேலை அப்படின்றது கிடைக்கும் போது இந்த அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவைலபிள் பண்ண முடியும் அப்படின்றத பதிவு செய்கிறேன். இதை ஒரு கேரியர் கைட்லைன் தகவல்களாக சொல்கிறதில் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்க ரொம்ப மகிழ்ச்சி அடையுது அப்படின்றத பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.